கிரைம் டைரியின் கதைகளை மிஸ் பண்ணாம இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிரைம் டைரி கேட்டுக்கிங்க வித் மீ கார்த்திக். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. கிரைம் டைரி கேட்டுக்கிங்க வித் மீ கார்த்திக். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்து மேல ஆசை இருக்கும். அந்த ஆசை எல்லாம் மீறி போகும்போதுதான் அவங்க வாழ்க்கை போக வேண்டிய பாதையிலிருந்து வேற பாதைக்கு மாற ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பேராசைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்ச கதையத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். கிரைம் டைரியில ஒரு சாதாரண வேலை நாளாதான் அந்த நாள் போயிட்டு இருந்தது. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு அவருடைய அன்றாட வேலைகளுக்கு நடுவுல அந்த போன் கால் அடிக்கிற வரைக்கும் அந்த தகவலை கேட்ட உடனே சம்பவ இடத்துக்கு வேகமா போறாரு இன்ஸ்பெக்டர். சம்பவ இடத்துல கழுத்து உடைப்பட்டு இறந்து போய் கிடக்கிறாரு ஒரு ஆண். வயது 27-30 இருக்கலாம். நல்ல உயரம் 5'10". எப்ப சம்பவம் நடந்தது அப்படின்றதுக்கு விட்னஸா யாருமே இல்ல. நேர்ல பார்த்தவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் விசாரிச்சாலும் எப்படி நடந்ததுன்னு தெரியல சார், காலையில இருந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. காலையில இருந்து இங்க ஒரு டெட் பாடி இருந்திருக்கு. ஆனா 11 வரைக்கும் யாருமே ஏன் போன் பண்ணல அப்படிங்கிற கேள்வியோட இன்ஸ்பெக்டர் அந்த இடத்த சுத்தி பாக்குறாரு. பொதுவாவே ஒரு குற்றம் நடந்த இடத்துல சின்ன சின்ன தடயங்கள் குற்றவாளிக்கே தெரியாம மிஸ் ஆயிருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது தடயம் இருக்கா அப்படிங்கறத இன்ஸ்பெக்டர் தேடிட்டு இருந்த நேரத்துல கான்ஸ்டபிள் இன்னொரு விஷயம் சொன்னாரு. சார், பக்கத்துல எல்லா கடையிலையும் விசாரிச்சுட்டேன். முதல்ல வந்து இவரு தான் கடையை திறந்திருக்காரு 5 மணிக்கு. 5 மணிக்கு கடையை திறக்கும் போதே இங்கதான் சார் இருந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியேதான் நடந்திருக்கும். கான்ஸ்டபிள் சொன்ன விஷயத்த மனசுல குறிச்சு வச்சுக்கிட்டு இறந்து போன ஆள் கிட்ட போய் பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். ரத்தம் உறைஞ்சிருக்கிறத பார்த்தா சம்பவம் நடந்து 6-7 ஆயிருந்திருக்கணும். அப்போ காலையில 3-4 நடந்த விஷயமா இருக்கணும் அப்படிங்கறத இன்ஸ்பெக்டர் குறிச்சு வச்சுக்கிறாரு. இறந்து போனோட ஆளோட பாக்கெட்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குமா அப்படிங்கறத தேடி பார்க்கும் போது ஒரே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருக்குது. பாக்கெட்ல பர்ஸ் இல்ல, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுவும் இல்ல, எங்கேயாவது வேலை பாக்குறாரான்றதுக்கான ஐடென்டிட்டி கார்டு இல்ல. எல்லாத்தையும் தொடச்சு வச்ச மாதிரி இருக்குது, ஒரே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் தவிர. இறந்து போன நபருடைய போட்டோ அதுல இருக்கு. பேர் அலெக்சாண்டர், வயது 29. அந்த டிரைவிங் லைசன்ஸ்ல குறிச்சிருந்த அட்ரஸ் வச்சு விசாரணை ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்த அட்ரஸுக்கு போய் அலெக்ஸ் நீங்க யாராவது இருக்காங்களா? இந்த அட்ரஸ்ல இங்க யாரும் இல்ல. அந்த வீட்டுல மட்டும் இல்ல, எடுத்த வீடு பக்கத்து வீடுன்னு அந்த ஏரியால முழுக்க விசாரிச்சாலும் ஒரே பதில் தான் கிடைச்சது இன்ஸ்பெக்டருக்கு. இந்த ஆள் இந்த ஏரியால நான் பார்த்தே இல்லையா சார். இந்த ஏரியாலயா? எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். எல்லா குற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன தடயத்தை குற்றவாளி விட்டுட்டு போவாங்கிறது போலீஸ் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்த விஷயம். இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ்ல கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ இந்த டிரைவிங் லைசன்ஸ் தான். 2 முன்னாடி எடுக்கப்பட்ட டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்த அட்ரஸ்ல விசாரிச்சாலும் யாருமே ஒருத்தர தெரியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ எப்படி மூவ் பண்றதுங்கிற யோசனையோட இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க அவருக்காக 2 காத்துட்டு இருந்தாங்க. இறந்து போன அலெக்ஸோட டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்த அட்ரஸுக்கு இன்ஸ்பெக்டர் போய் விசாரிச்சப்போ இப்படி ஒரு ஆளை யாருமே பார்த்ததில்லன்னு ஏரியாக்காரங்க எல்லாரும் சொல்றாங்க. இந்த கேஸ அடுத்து எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிற யோசனையோட இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்தப்ப, சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த அலெக்ஸோட போட்டோவை அந்த ஏரியா ஆட்டோ பிளான்ல ஒட்டி விட்டேன். 2 தேடி வந்திருக்காங்க சார். வந்திருந்த 2 பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். 20-22 ஒரு பொண்ணும் 30-32 இருக்கிற ஒரு ஆணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சார், அலெக்ஸ்க்கு என்ன சார் ஆச்சு? அலெக்ஸ் எங்க சார்? சொல்றேன், நீங்க யாரு? எங்க 2 என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு சார், அடுத்த மாசம் கல்யாணம். அலெக்ஸ் என்ன பண்றாரு? அவர் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார். கடைசி எப்ப பேசுனீங்க? நேத்து நைட்ல இருந்து என் போனு கூட அவர் எடுக்கல சார். என்ன சார் ஆச்சு அவருக்கு? சாரிமா, நேத்து நைட்டு அவர் யாரோ அடிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டரோட பார்வை ஐஸ்வர்யா கூட வந்திருந்த அந்த ஆள் மேல விழுந்தது. யோ, நீ யாரியா? என் பேர் மணி சார். அலெக்ஸ் நானும் ஃப்ரெண்ட்ஸ் சார். உண்மையிலேயே கொண்டுட்டாங்களா சார்? ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
சார், நான் இந்த சில்லற வேலை பார்ப்பேன், நைட்ல பிளாக்ல ஓட்டுறது, இந்த பொட்டலாம். அதானே உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பொண்ணு சொல்ற மாதிரி அவன் பேங்க்ல எல்லாம் வேலை பாக்கல சார். குரூப்ல கொஞ்சம் படிச்சவன், அப்ப இந்த சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கு போறது, இந்த கேஸ் விஷயம் பாத்துக்குவோம் சார். பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, ஆனா ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் அப்படியே வேற மாதிரி. போதை பொருள் விக்கிறது, பஞ்சாயத்துக்கள் பண்றது, அடிதடிக்கு போறது அப்படின்னு அலெக்ஸோட மறுபக்கம் வேற மாதிரி இருக்குது. இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ்ல ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் ஓபன் ஆக ஆரம்பிக்குது. முன் விரோதத்தால நடந்த கொலையா, தொழில் போட்டியா, நண்பர்களுக்குள்ள ஏற்பட்ட ஏதாவது தகராறா, எதனால அலெக்ஸ் கொலை பண்ணப்பட்டிருப்பான் அப்படிங்கிற கேள்விகள் இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள விரிய ஆரம்பிக்குது. இந்த கேஸ் இன்னும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. இறந்து போன அலெக்ஸ பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அலெக்ஸ் லவ் பண்ண பொண்ணு அவன் பேங்க் ஆபீசர்னு சொன்னாலும் அலெக்ஸோட ஃப்ரெண்டு அவனை வேற விதமா சொல்றாரு. அலெக்ஸுக்கு போதை பொருள் பழக்கம் இருந்தது, அடிதடி பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாருன்னு சொன்ன அதே ஃப்ரெண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. ஒரு 3 மாசமாவே பயங்கரமா மாறி இருந்தான் சார், ஆளே வித்தியாசமா இருப்பான். தன்னுடைய பழைய பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு பழைய சர்க்கிள் எதோடையும் மிங்கிள் ஆகாம ஒரு 3 மாசமாவே அலெக்ஸ் கிட்ட நிறைய மாற்றங்கள் இருந்ததை அவர் ஃப்ரெண்டு சொன்ன உடனே இந்த 3 மாசத்துல புதுசா நடந்த விஷயங்கள் என்னன்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். ஐஸ்வர்யாவை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவன் மாறி இருந்ததா எல்லாருமே சொல்றாங்க. தன்னுடைய பழைய பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்ட அலெக்ஸ் அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கான். தப்பா போனது என்னவா இருக்கும் அப்படிங்கிற குழப்பத்தோட இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கடைசியா இருந்த ரூமுக்குள்ள போறாரு. ஒரு ப்ராப்பர் பேச்சுலர் வீடு, தலவாணி, மெத்த, ஒரே ஒரு கபோர்டு, இதை தவிர பெருசா அங்க எந்த விஷயங்களும் இல்ல. முழு ரூமையும் சோதனை போடும்போது இன்ஸ்பெக்டருக்கு அங்க கொஞ்சம் விஷயங்கள் தான் கிடைச்சது இந்த கேஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக. அப்போதான் கான்ஸ்டபிள் அந்த கபோர்டோட கடைசி ஷெல்ஃபுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி லாக்கரை ஓபன் பண்றாரு. சார், இந்த கவரை பாருங்க. கான்ஸ்டபிள் எடுத்துட்டு வந்த கவரை உள்ள பிரிச்சு பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். கத்த கத்தையா பணம், கூட R5-229 எழுதப்பட்ட ஒரு பேப்பர், ஒரு ஃபேமஸான மாலுடைய பார்க்கிங் டிக்கெட், இது 3 இருக்குது. பணத்தை எண்ணி பார்க்கும் போது அதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் பணத்தோட பத்திரமா வைக்கப்பட்ட இந்த 2 பேப்பரும் முக்கியமானதா அப்படிங்கிற யோசனையோட இன்ஸ்பெக்டர் அது 2 பத்திரப்படுத்துறாரு. அதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா பாரியா? டார்ச் வெளிச்சத்துல அந்த ரகசிய ஷெல்ஃப இன்னும் உத்து உள்ள தேடுற கான்ஸ்டபிளுக்கு அவங்க யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் கிடைக்குது. சார், துப்பாக்கி. போதை பொருள் விக்கிறான், அடிதடி விஷயத்துக்கெல்லாம் போறான் அப்படின்னு இவங்க நினைச்சிருந்த அலெக்ஸோட கபோர்டுக்குள்ள பத்திரமா ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு ஒரு துப்பாக்கி. அதிர்ச்சியோட அந்த துப்பாக்கிய வாங்கி பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். உள்ள மேகசின்ல 6 புல்லட் இருக்க வேண்டிய இடத்துல 3-3 புல்லட் தான் இருக்கு. 3 புல்லட் மிஸ் ஆகுது, எங்க போயிருக்கோம்? இறந்து போன அலெக்ஸ் எப்படி கொலை செய்யப்பட்டிருப்பாருன்றத விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அலெக்ஸோட ரூமுக்குள்ள போய் பார்த்ததுல அங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தோட ஒரு பார்க்கிங் டிக்கெட் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு, கூடவே R5-229 எழுதப்பட்ட ஒரு பேப்பரும். அலெக்ஸ் ரூம்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட ரிவால்வர்ல ஒரு 3 புல்லட் மிஸ் ஆகுது. இதெல்லாம் வச்சு அலெக்ஸுக்கு முன்னாடியே போட்டிகள் இருந்திருக்கணும், இது முன் விரோதத்தால நடந்த கொலைதான் அப்படிங்கறத உறுதி பண்றாரு இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த கேஸ விசாரிக்கும் போது அலெக்ஸ் காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 3 மாசமா பயங்கரமா மாறி இருக்கிறான் தகவலை எல்லா நண்பர்களும் சொன்னதுனால அலெக்ஸ் காதலிக்கிற ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். எத்தனை நாளா உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம்? 6 மந்த்ஸா சார். எப்படி தெரியும்? எங்க அம்மாவை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு சார். என்ன விஷயமா? அம்மா லோன் ஒன்னு எடுக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அந்த விஷயமா? லோன் கிடைச்சதா? இல்ல சார், அதுக்குள்ள அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் வந்துச்சு. அம்மா எங்க இப்போ? இத்தாலி, வெனிஸ் ட்ரிப் போயிருக்காங்க சார். ஓ, என்ன பண்றாங்க? ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். அப்பா? ஹீஸ் நோ மோர். அப்பா உயிரோட இல்ல, அம்மா இப்ப ஊர்ல இல்ல. காதலிச்ச பையன் இந்த பொண்ணு எதை நினைச்சு காதலிச்சாலோ அந்த மாதிரி இல்ல, கம்ப்ளீட்டா வேற மாதிரி.
அவனும் இப்ப உயிரோடு இல்ல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்த ஐஸ்வர்யாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஐஸ்வர்யா கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த கேஸ பத்தி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவசரமா உள்ள வராரு கான்ஸ்டபிள். சார், இந்த அலெக்ஸோட விஷயத்துல ஒரு சின்ன லீட் சார். 3 மாசத்துக்கு முன்னாடி இவனும் இவன் ஃப்ரெண்டும் பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க சார். அந்த ஆள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம் தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு இப்ப இன்னொரு மர்டர் கேஸ்ல ஜெயில இருக்கான் சார். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அலெக்ஸ முத முதல்ல கண்டெடுத்தும் போது இன்ஸ்பெக்டருக்கு இருந்த இமேஜ் இப்ப கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. போதைப் பொருள் விற்கிறது, அடிதடி, இதை தாண்டி அவனோட ரூம்ல ஒரு துப்பாக்கியை கண்டெடுத்திருக்கிறாங்க. அதுல 3 புல்லட் மிஸ்ஸிங். இப்போ ஒரு அசால்ட் கேஸ்ல இவன் கூட ஜெயிலுக்கு போன ஃப்ரெண்டு மர்டர் கேஸ்ல ஜெயில இருக்கான். அலெக்ஸ்க்கும் அந்த மர்டர்ல பங்கு இருக்குமா இல்ல இது வேற ஏதாவது தொழில் போட்டியா அப்படிங்கிற யோசனையோட அந்த ஃப்ரெண்ட விசாரிக்க ஜெயிலுக்கு கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர். இறந்து போன அலெக்ஸோட ஃப்ரெண்டான செல்வத்தை விசாரிக்கிறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தனை போட்டு அடிச்சு அந்த கேஸ்ல சேர்ந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மாசமா அலெக்ஸ் பயங்கரமா மாறிட்டதா எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இந்த செல்வம் இன்னொரு மர்டர் சார்ஜ்ல ஜெயிலுக்குள்ள இருக்கான். ரெண்டு பேருக்கு நடுவுல அப்பயும் பழக்கம் இருந்ததா, இதுல ஏதாவது புது லீடு கிடைக்குமான்ற ஒரு குழப்பத்தோட தான் விசாரணை ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். செல்வம், கடைசி அலெக்ஸ் உன்ன எப்ப பாக்க வந்தான்? சார், அவன் நான் பார்த்து ஒரு 3 மாசம் இருக்கும் சார். ஏன், உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது சண்டையா? அவன் வேற மாதிரி மாறிட்டான் சார், அவன் செட் ஆகல. ஏயா, 3 மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தனை அடி அடி நடிச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன செட் ஆகல? அப்பவே லவ் பண்றேன் திருந்திரன்னு சொல்லிட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தான் சார். வெளியில இருக்கிறவங்க சொன்ன மாதிரியே தான் செல்வமும் சொல்லிட்டு இருந்தான். 3 மாசமா பயங்கரமா மாறி இருக்கிறான் அலெக்ஸ். அந்த மாற்றத்துக்கு காரணம் காதல் அப்படிங்கறதுலயும் யாருக்கும் சந்தேகம் இல்ல. இன்ஸ்பெக்டர் விசாரணை எந்த விதத்திலையும் முன்னேறாத கவலையில செல்ல விட்டு வெளியில வர்றாரு. அங்க அவருக்காக கான்ஸ்டபிள் காத்துக்கிட்டு இருந்தாரு. சார், உள்ள நீங்க அவனை விசாரிச்சுட்டு இருக்கும் போது ரெக்கார்ட் எடுத்து பார்த்தேன், அவன் கொலை பண்ணிருக்காங்க சார். ஆமா, அது அலெக்ஸ் லவ் பண்ற அந்த ஐஸ்வர்யா பொண்ணோட அப்பா. ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சம்பவமே சேர்ந்தே செய்யறானுங்க. அதுல ஒருத்தன் திருந்திட்டான், கேட்டா லவ் பண்றேன்னு சொல்றான். இன்னொருத்தன் என்ன பண்றான், திருந்தினவன் லவ் பண்ற பொண்ணோட அப்பனையே போட்டு தள்ளிட்டான். அவன் ஜெயிலுக்கு வந்துட்டான், வெளியில இருக்கிற திருந்தனவனை இப்ப எவனோ போட்டு தள்ளிட்டான். சிக்கலா இருந்தாலும் எங்கேயோ கனெக்ட் ஆகுதியா சார்? ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணாங்க, அந்த ஐஸ்வர்யா பொண்ணோட அம்மா வந்திருக்காங்க. பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்லி ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்த அலெக்ஸ் கொடூரமா கொலை செய்யப்படுறாரு. ஆனா விசாரணையில அலெக்ஸ் போதைப் பொருள் கடத்துற பழக்கம் உள்ளவரு, சில பல அடிதடி கேஸுகளும் அவர் மேல இருந்திருக்குது. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு மர்டர் கேஸுக்காக ஜெயில இருக்கான். அவன் கொலை செஞ்சதே அலெக்ஸ் லவ் பண்றிருந்த ஐஸ்வர்யா பொண்ணோட அப்பாவ அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இறங்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் ஐஸ்வர்யாவோட அம்மா வெனிஸ் ட்ரிப்ப முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறாங்கன்னு தகவல் வருது. அழுது அழுது வீங்கி போன கண்ணோட உட்கார்ந்திருந்த அவங்கள பார்க்கும் போது இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் பரிதாபம் வந்துச்சு. ஆனாலும் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிச்சாரு. அலெக்ஸ உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவன் ஒரு பினான்சியர்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அப்படி பேசிதான் பழக்கம். ஆனா லோன் வாங்கல போல இருக்கே. அவன் சொன்ன பினான்சியர் அந்த பணத்தை கொடுக்க ரெடியா இல்ல. எனக்கும் என் ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்தது, அதனால நானும் அதுக்கு மேல கண்டினியூ பண்ணல. அலெக்ஸ பத்தின முழு விவரம் உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் அவனை பத்தி ஒன்னா தெரிய வருது. ஆனா என் பொண்ணு அவனை ரொம்ப லவ் பண்ணா, அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னா. உங்க பொண்ணுக்காக அவன் நிறைய மாறி இருக்கான் போல இருக்கே. நான் பார்த்த வரைக்கும் அலெக்ஸ் ரொம்ப நல்ல பையன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற பையனா தான் அவனை பாத்திருக்கேன். எனக்கு அவன் மேல எந்த சந்தேகமுமே அப்ப வரல. அவங்க சொன்ன விஷயத்துல ஒரு உண்மை இருக்கதா தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. விசாரணையை முடிச்சிட்டு அவங்களை கொண்டு போய் வெளியில வழி அனுப்பி வைக்கும் போதுதான் கவனிச்சாரு, வெளியில ஒரு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் புத்தம் புது கார் நின்றுட்டு இருந்தது. அந்த கார்ல ஐஸ்வர்யாவோட அம்மா கிளம்பினதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்குள்ள திரும்ப வந்தாரு. யோ, அவன் உயிரோட இருந்திருந்தா பயங்கர லக்கியா. அந்த அம்மா புதுசா கார் வாங்கிருக்கு, ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்திருக்கு, அந்த பொண்ணு இவனை பயங்கரமா லவ் பண்ணிருக்கு, பாவம் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா சார், இவனும் பயங்கரமா லவ் பண்ணிருக்கான். ஆனா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பழைய கான்டாக்ட் எல்லாருக்கும் போன் பண்ணிருக்கான் சார். என்ன விஷயம் ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா?
அது தெரியல சார். காதலிச்சதுக்கு அப்புறம் திருந்தணும் அப்படின்னு முடிவெடுத்த அலெக்ஸ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மாத்தின விஷயம் எது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருந்த போது கான்ஸ்டபிள் உள்ள வந்தாரு. சார், அலெக்ஸ் வீட்டுல இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்தோண்ட, அதுல மூணு புல்லட் கூட மிஸ்ஸிங் சொன்னீங்களே, அந்த மூணு புல்லட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சேன் சார். அலெக்ஸோட கொலைகேஸ விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அந்த நேரத்துல அலெக்ஸோட ரூம்ல ரகசியமா ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த துப்பாக்கியில இருந்து காணாம போயிருந்த அந்த மூணு புல்லட் எங்க இருக்குதுன்றத கண்டுபிடிச்சிட்டேன்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. சார், ஐஸ்வர்யாவோட அவங்க அப்பாவ சுட்டு கொண்டிருக்காங்க. கழுத்துல ஒரு குண்டு, நெஞ்சில ரெண்டு குண்டு சார். அதே துப்பாக்கியா? மேட்ச் ஆகுதா? காதலிச்ச பொண்ணோட அப்பாவ சுட்டு கொன்ன துப்பாக்கி அவனோட ரூம்லயே இருக்கு. சுட்டு கொன்னது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த விஷயத்துல ஏதோ ஒரு தொடர்பை யாருமே கவனிக்காம விட்டது மாதிரி தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. இவனுக்கு தெரியாம கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட் கொலை பண்ணிருக்க முடியாது. ஆனா இவன் ஏன் விட்டான்? அந்த சந்தேகம் வந்த உடனே இன்ஸ்பெக்டர் அடுத்து செஞ்ச வேலை நேரா செல்வத்தை மீட் பண்ண போனது. அலெக்ஸ் கொலைப்பட சொல்லவே இல்ல சார். அந்த ஆளு ஒரு பணப்பேய் சார். ஏன் அப்படி சொல்ற? காசு காசுன்னு ஒரே டார்ச்சர் பண்ணுவான் சார். மனுஷனா சார் அவன்? அதுக்காக தான் கொலை பண்ணீங்களோ? அந்த ஆளை பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் போலயே. அலெக்ஸே உயிரோட இல்ல. அதுக்கப்புறம் என்ன சார்? அதுக்கப்புறம் செல்வம் சொன்ன விஷயங்கள் இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்காதது. ஐஸ்வர்யாவோட அப்பாவே ஒரு பினான்சியரா தான் இருந்திருக்கிறாரு. வட்டிக்கு கொடுத்து வாங்குறதுன்றதுல ரொம்ப கராரான ஆள். தொழில் விஷயத்துல பண பரிமாற்றத்துல அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் செல்வம் சொன்ன விஷயங்கள் எதுவுமே பண பிரச்சனையில அவரை கொலை பண்ண மாதிரி தெரியல. ஐஸ்வர்யாவோட அப்பாவை பத்தி இன்னொரு விஷயத்த செல்வம் சொன்னான். அவெல்லாம் மனுஷனா சார், பெத்த பொண்ணுகிட்டே தப்பா நடந்துக்கான். பினான்சியர்ன்றத தாண்டி ஐஸ்வர்யாவோட அப்பாவை பத்தி பர்சனலான நிறைய விஷயங்கள் செல்வத்துக்கு தெரிஞ்சிருக்கிறத இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுகிட்டாரு. ஆனா செல்வத்துக்கு ஐஸ்வர்யாவையோ ஐஸ்வர்யாவோட அம்மாவையோ தெரியல. யாரு செல்வத்துக்கு இந்த தகவல்லாம் சொல்லிருப்பா அப்படிங்கிற யோசனையோடயே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். பண பிரச்சனையில தான் கொலை பண்ணன்னு சொல்றான். ஆனா இது அதுக்கான கொலை இல்ல. அந்த கோபம் ஃப்ரெண்டுக்காக வந்த கோபம். யோ, அலெக்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யோட அம்மா ஒரு பேர் சொன்னாங்க. என்ன பேரு? லலிதா சார். இந்த கேஸோட ஆரம்ப புள்ளி ஐஸ்வர்யாவோட வீட்டுல இருக்கவங்களுக்கு அலெக்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச அந்த லேடி. அவங்கள விசாரிச்சா இந்த கேஸ்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. லலிதாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அலெக்ஸ முத முதல்ல ஐஸ்வர்யாவோட வீட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச லலிதாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருக்கிறார் இன்ஸ்பெக்டர். ஐஸ்வர்யாவோட அப்பாவை கொலை பண்ண சொன்னது அலெக்ஸ் தான் அப்படிங்கறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னாலும் இந்த கொலையில கண்டிப்பா அலெக்ஸுக்கு பங்கு இருக்கும்ன்றதுல இன்ஸ்பெக்டருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்துல இந்த லலிதா மூலமா தான் நிறைய விஷயங்கள் அலெக்ஸுக்கு ஐஸ்வர்யாவை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ன்றதும் இன்ஸ்பெக்டரோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அலெக்ஸ் எப்படி? என் பினான்சியர் கூட அவனை நான் பாத்திருக்கேன். சுகந்திக்கு லோன் விஷயமா அலெக்ஸ் நீங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்களோ? எனக்கு பெருசா அவன் மேல நம்பிக்கை எல்லாம் இல்ல. அவனால எல்லாம் அவர்கிட்ட இருந்து காசு எல்லாம் வாங்க முடியாது. அப்புறம் என்ன நம்பிக்கையில ஐஸ்வர்யாவோட அம்மா சுகந்தி கிட்ட அலெக்ஸ் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். நான் அவகிட்ட முன்னாடியே சொன்னேன் சார், அவ தான் கேக்கல. ஆனா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டா. அலெக்ஸ சமீபத்துல எங்கேயாவது மீட் பண்ணீங்களா? இல்ல இல்ல, அதுக்கப்புறம் நான் அவனை பாக்கவே இல்ல. அவனை பார்த்து ஒரு மூணு மாசம் இருக்கும். விசாரணையை முடிச்சுட்டு லலிதாவை வெளியில வந்து அனுப்பி வைக்கிறார் இன்ஸ்பெக்டர். லலிதாக்காக அங்க காத்துட்டு இருந்தது ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட ஒரு புத்தம் புது கார். இன்ஸ்பெக்டருக்கு மனசுல சின்னதா ஒரு நெருடல். மூணு மாசத்துக்கு முன்னாடி லோன் கேட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு எப்படி இவ்வளவு காசு? ஐஸ்வர்யா அம்மா கிட்டயும் இவங்க கிட்டயும் ஒரே சமயத்துல புது காரு, ஃபாரின் ட்ரிப், இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற யோசனையோட ஸ்டேஷனுக்குள்ள வந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு லலிதாவையும் ஐஸ்வர்யாவோட அம்மா சுகந்தியையும் ஃபாலோ பண்ண சொல்றாரு. அப்போ அவரை பார்க்க அவசரமா ஓடி வந்தான் மணி. சார், அலெக்ஸோட ரூம் கதவை யாரோ உடைச்சிருக்காங்க சார். ரூம் ஃபுல்லா கலைஞ்சு கிடக்கு சார். யாரா இருக்கும் செத்தவன் ரூம்ல? அப்படி எதை தேடி இருப்பாங்க? இறந்து போன அலெக்ஸ யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அந்த நேரத்துல அலெக்ஸோட வீட்டு கதவை உடைச்சு எதையோ தேடி இருக்காங்கன்னு அலெக்ஸோட ஃப்ரெண்டு மணி வந்து சொல்றாரு. அலெக்ஸோட ரூம்ல முக்கியமான விஷயம்னு எதையுமே இன்ஸ்பெக்டர் பாக்கல. அந்த ரகசிய ஷெல்ஃப் குள்ள இருந்த அந்த ஒரே ஒரு கவரை தவிர. யோ,
அந்த கவர்ல இருந்த பார்க்கிங் டிக்கெட்டை செக் பண்ண சொல்லியிருந்தே, செக் பண்ணீங்களா? மணி, அலெக்ஸ் கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது, அவங்க கிட்ட வண்டி இருக்கா? வண்டிலாம் இல்லையே சார். சொந்தமா வண்டியே இல்லாத அலெக்ஸ் எதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தோட அந்த பார்க்கிங் டிக்கெட்டை பத்திரமா வைக்கணும் அப்படிங்கிற யோசனை இன்ஸ்பெக்டருக்கு வர ஆரம்பிக்குது. நேரா அந்த மாலோட பார்க்கிங்க்கு போய் அந்த டேட் அண்ட் டைம்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு கருப்பு கலர் கார்ல அலெக்ஸ், லலிதா, ஐஸ்வர்யாவோட அம்மா சுகந்தி, அப்புறம் இன்னொரு ஆள், 4 பேரும் இருக்காங்க. எந்த கவர்ல 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததோ அந்த கவர்ல இருந்து ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்து பார்க்கிங் லாட்ல பார்க்கிங் கட்டணம் செலுத்துறதுக்காக குடுக்கிறாரு அலெக்ஸ். வாங்குற பார்க்கிங் ரெசிப்டையும் மீத காசையும் அந்த கவர்க்குள்ளேயே போட்டு வைக்கிறாரு. 4 பேரும் ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க. கார் மால விட்டு வெளியில போகுது. 3 மாசத்துக்கு முன்னாடி அலெக்ஸ பார்த்ததா சொல்ற லலிதா, 1 வாரத்துக்கு முன்னாடி அலெக்ஸோட அந்த மால்ல என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க? சீரியஸான கான்வர்சேஷனா இருக்கு. இதுல ஐஸ்வர்யாவோட அம்மா சுகந்தியும் இருந்திருக்காங்க. அவங்களும் அலெக்ஸ சமீபத்துல பார்த்ததா எங்கேயுமே சொல்லல. ஏன், மறந்துட்டாங்களா இல்ல எதையாவது மறைக்கிறாங்களா? கூட இருக்கிற அந்த இன்னொரு ஆள் யாரு அப்படிங்கிற கேள்விகளோட இன்ஸ்பெக்டர் லலிதாக்கு போன் பண்ண போனை எடுக்கிறாரு. அப்போ சொல்லுங்க ஏகாம்பரம். சார், அலெக்ஸ் வீட்டுக்கிட்ட போய் விசாரணை பண்ணதுல நேத்து நைட்டு 12 மணிக்கு 2 பேரும் வந்திருக்காங்க சார். ஒருத்தவன் ரொம்ப உயரமா இருந்திருக்கான், 2 பேரும் மேல போனவங்க, அரை மணி நேரம் இத்தனை கீழே வந்திருக்காங்க, பைக் எடுத்துட்டு போயிருக்காங்க சார். பார்த்த கடைக்கார நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டு வரோம் சார். தடம் தெரியாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த கேஸ்ல புதுசா ஒரு வழி கண்ணுக்கு போடப்பட்ட மாதிரி இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. அதே நேரத்துல இன்னொரு ஐடியாவும் தோணுச்சு. அந்த கார்ல 4வதா உட்கார்ந்திருக்கான ஒருத்தன், அவன் மூஞ்சிய ஜூம் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுங்க. அடையாளம் தெரியாத அந்த 4வது நபரோட போட்டோவோட ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர். அந்த ஒரு போட்டோ இந்த கேஸ முடிச்சு வைக்க போகுதுன்றது அப்போ இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது. இறந்து போன அலெக்ஸோட ரூம நைட்டு 2 பேர் கதவை உடைச்சு தேடி இருக்கிறாங்க. என்ன தேடினாங்கன்றதுக்கான எந்த குளுவும் இல்ல. திருட்டுத்தனமா கதவை உடைச்ச 2 பேரோட முகத்தையும் பார்த்த கடைக்காரர கான்ஸ்டபிள் ஏகாம்பரம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. மால்ல கார்ல அலெக்ஸ் கூட இருந்த அந்த இன்னொரு ஆள் அடையாளம் தெரியாத நபரோட போட்டோவை எடுத்துட்டு இன்ஸ்பெக்டரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படிங்கிற சம்பிரதாய விசாரணைக்கு அப்புறம் நேத்து அலெக்ஸ் ரூமுக்கு வந்தது இந்த ஆள் தானா அப்படின்னு மால்ல எடுத்த போட்டோவை காமிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார், இவனே தான் சார். கடைக்காரர் அடையாளம் காட்டின அந்த போட்டோவோட ஐஸ்வர்யா வீடு இருக்கிற ஏரியாவுக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். அந்த ஏரியாக்காரங்கள்ட்ட விசாரிச்ச போது லலிதா உடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற நபரா அந்த உயரமான நபரா அடையாளம் சொல்றாங்க. லலிதாவுக்கும் அந்த உயரமான நபருக்கும் இருக்கிற பழக்கத்தை ஏரியால இருக்கிறவங்க உறுதிப்படுத்தின பின்னாடி இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா புரிபட ஆரம்பிச்சது. லலிதா, ஐஸ்வர்யாவோட அம்மா சுகந்தி, இந்த உயரமான மனிதர் 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாரு. விசாரணையோட ஆரம்பத்துல எங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்ல, எங்களுக்கு அப்படி ஒண்ணு நடந்தது தெரியவே தெரியாது அப்படின்னு மாத்தி மாத்தி மறுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சு. ஆனா அந்த உண்மை இன்ஸ்பெக்டர் முற்றிலும் எதிர்பார்க்காதது. கணவருடைய சொத்துக்காக கணவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ற சுகந்தி அதுக்கு சரியான ஒரு ஆளை தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போதான் லலிதாவுடைய நண்பரான குருவின் அறிமுகம் கிடைச்சிருக்கு. குரு சின்ன சின்ன அடியாளங்கள் எல்லாத்தையும் வச்சு ஏரியாக்குள்ள அங்கங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அவருக்கு தெரிஞ்ச அலெக்ஸ அவர் சுகந்திக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அவங்க எதிர்பார்க்காதது ஐஸ்வர்யாக்கும் அலெக்ஸ்க்கும் நடுவுல வந்த காதல். அந்த காதலையே யூஸ் பண்ணிக்கிறாங்க சுகந்தி. தன்னுடைய கணவர் மேல அலெக்ஸுக்கு முற்றிலுமா வெறுப்பு வந்தாதான் இந்த கொலையை வேகமா அவர் பண்ணுவாருன்றனால தன்னுடைய கணவரை பத்தி தவறான விஷயங்களை அலெக்ஸ் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட அலெக்ஸ் ஐஸ்வர்யாவோட அப்பாவை தன்னுடைய நண்பரை வச்சு சுட்டுக் கொள்றாரு. ஆனா ஐஸ்வர்யாவோட காதல் எங்க அலெக்ஸ திருந்த வச்சிருமோ, ஒருவேளை திருந்திட்டா அவர் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க சுகந்தியும் லலிதாவும். அந்த பயத்தோட வெளிப்பாடுதான் குருவை வச்சு அலெக்சாண்டரை கொலை பண்ணது. ஆனா அலெக்ஸ குரு கொலை பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ விசாரிச்ச விதம்
ஒருவேளை தெரியாம நம்ம ஏதாவது தடயத்தை விட்டுருப்போமோ அப்படிங்கறத தேடுறதுக்காகத்தான் குரு அலெக்ஸோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க நேத்து நைட்டு. ஆனா பல நேரங்கள்ல குற்றவாளி அதி புத்திசாலித்தனமா நடந்துக்க ட்ரை பண்ணும் போதுதான் சட்டத்தின் பிடியில அவன் மாட்டுவாங்கிறத எல்லாருமே மறந்துட்டாங்க. பணத்துக்காக சுகந்தி தன்னுடைய கணவரை கொலை பண்ணிருக்காங்க. அதுல வந்ததுல ஒரு பங்க கொலை பண்ண உதவியா இருந்த லலிதாக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் நடந்த ஒரு கொலைய மறந்துட்டு பணத்தை செலவழிக்கிறதுல சந்தோஷமா இருந்த போதுதான் அலெக்ஸ் திருந்தினது அவங்களுக்கு பயத்தையே உருவாக்கி இருக்கு. ஆனா அலெக்ஸ கொலை பண்றதன் மூலமா இதுல இருந்து தப்பிச்சிடலான்னு அவங்க போட்டது தப்பு கணக்காயிருச்சு. எப்பயுமே ஒரு தவற இன்னொரு தவறால மறைக்கவே முடியாதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி நமக்கு சொல்றது. அடுத்த வாரம் இன்னொரு ஸ்டோரியோட கிரைம் டைரியில உங்களை மீட் பண்றேன். கிரைம் டைரி பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பேஸ்புக் பேஜான facebook.com/crimediarywithkarthikல சொல்லுங்க. கிரைம் டைரியினுடைய ஆடியோ பதிவு எங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டான radiocity.inல அவைலபிளா இருக்கு. கிரைம் டைரி கேட்டுட்டு இருக்கீங்க கார்த்திக். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.